நான் இலாயி ஹைஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களிடம் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இலாயி யூடியூப் சேனலினுடைய நன்றியிருந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 10வது வகுப்பு சமூக அறிவியலுக்கான பரீட்சையில் நம்ம 100க்கு 100 மதிப்பெண்கள் எவ்வாறு பெறுவது. இதை வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் முதல்ல நாங்கள் சமூக அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் சேனல் மூலமாக எங்களுக்கு சில விளையாட்டுகள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நம்ம முதலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த புதிய பாடத்திட்டத்தில் எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படும், அந்த வினாக்களில் எந்தெந்த வினாக்கள் வந்து கடினமாக இருக்கும், அதை நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம இந்த வினாக்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சமூக அறிவியல் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த வினாத்தாள்கள் எல்லாமே பொதுவாக எல்லா பாடத்துக்கான வினாத்தாள்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் வருங்காலங்களில் ஒரு மேற்படிப்பு படிப்பதற்கோ அல்லது ஏதாவது ஒரு அரசு வேலை பார்ப்பதற்கு ஏற்றவாறு எல்லா வினாத்தாள்களுமே அமைச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படும், அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எப்படி கேட்குறாங்க, அதற்கான ஒரு பாடத்திட்டமாக அமைந்திருக்கின்றது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பாடங்களை வகுப்பறையில் நன்றாக கவனிக்க வேண்டும். புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம படிக்க முடியாது, ஏன்னா இப்போ புளூ பிரிண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்லாம் நம்ம எதையுமே நெகோசியேட் பண்ணவே முடியாது, கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், புக்கை வந்து நம்ம தரவாக நம்ம படிக்கணும், அதை நம்ம புரிந்து படிக்கணும். அப்போ வகுப்பறையில் ஆசிரியர்கள் நடத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கவனமாக கேட்கணும், எந்த இடத்துலையுமே நீங்கள் கவனத்தை சிதறக்கூடாது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். சோசியல் சயின்ஸுடைய கொஸ்டின் பேட்டர்ன் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதல் பகுதி 1, இது எவ்வாறு இந்த பகுதி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம வந்து வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல், இந்த 4 இதிலிருந்து வந்து நம்ம கேள்விகள் கேட்பாங்க. இப்போ பகுதி 1 வந்து 1-word questions, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடு. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 ஆப்ஷனில் இருந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். அப்போ 14 மதிப்பெண்கள், 14 வினாக்கள், 14 மதிப்பெண்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கும். அப்போ வரலாறுல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னால், 5 கேள்விகள் கேட்கப்படும். புவியியல் இருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். குடிமையில் இருந்து 2 வினாக்கள் கேட்கப்படும். பொருளியல் இருந்து 2 வினாக்கள் கேட்கப்படும். இந்த ஆண்டு வந்து புதிதாக ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கு. எப்படி சொன்னோம்னா, சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிற ஆப்ஷன்ல காரணம் கூற்று காரணம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இது இதை பற்றி நம்ம பின்னாடி பண்ணலாம். அப்போ கூற்று காரணம், அப்போ இதில் 4 சரியான விடை வரும், 1 கூற்று காரணம் வரும், புவியிலையும் 1 கூற்று காரணம் வரும், குடிமையிலையும் 1 கூற்று காரணம் வரும். அப்போ இதில் வந்து 1 டைப்பு, 14 மதிப்பெண்கள் வந்து இதில் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து பகுதி 2 அப்படிங்கிறது வந்து 2 மதிப்பெண் வினாக்கள்,
இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல ஒரு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கட்டாய வினா அப்படின்னு சொல்லி 28 நம்பர் க்வெஸ்சன் வந்து கட்டாய வினாவாக இருக்கும். இந்த பகுதி 2ல மொத்தம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய 2 mark க்வெஸ்சன்ஸ் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது 14 வினாக்கள் கொடுத்து 10 வினாக்கள் எழுதணும். 14 வினாக்கள் கொடுத்து 10 வினாக்கள் எழுதுனா அந்த 10 வினாக்கள்ல கண்டிப்பாக க்வெஸ்சன் நம்பர் 28 நம்பர் க்வெஸ்சன் எழுதினாதான் நம்ம 20 மார்க் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னு சொன்னோம்னா, இப்ப பகுதி 2ல வரலாறு இருந்து 5 வினாக்கள் கேட்கிறாங்க. அப்ப இதுவே வந்து 5 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து புவியியல்ல 4 வினாக்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யலாம், 4 வினாக்கள் எழுதணும்னா 8, அப்ப 18 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குடிமையல் இருக்கு, நம்ம வாட்டுக்கு குடிமையல் மட்டும் ஒரு வினாக்கள் எடுத்து எழுதி முடிச்சுட்டு 20 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. எதை வேணாலும் நீங்க எடுத்து எழுதலாம் 10 வினாக்கள், ஆனால் கண்டிப்பாக 28 நம்பர் வினாவை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து எழுதணும். அப்போ 9 வினாக்கள் இதுல இருந்து எதை வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 10th வினாவா நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பா கம்பல்சரி க்வெஸ்சனை நம்ம எழுதினால் 20 மதிப்பெண்கள் நம்ம அடையலாம். அடுத்து பகுதி மூன்றுல 42 நம்பர் க்வெஸ்சன் வந்து கட்டாய வினாவாக இருக்கின்றது. அந்த 42 வேற ஒன்றும் இல்ல, வரைபடம், வரலாறுல வந்து வரைபடம் வந்து கண்டிப்பாக இருக்கின்றது. அப்ப வரலாறுல இருந்து என்னென்ன கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து பகுதி 3க்கு வந்து 50 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. வரலாறு, புவியியல், குடிமையல், பொருளியல் எல்லாம் சேர்த்து 50 வினாக்கள், 50 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுல நம்ம வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு இதுல கோடிட்ட இடம் பொறுத்துக, கோடிட்ட இடம் பொறுத்துக, வரலாறுலையும் புவியியலையும் கொடுத்துருக்காங்க. 5 mark க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா, இதுல வரலாறுலேருந்து 2 கோடிட்ட இடம் கொடுப்பாங்க, புவியிலிருந்து 1 கோடிட்ட இடம் கொடுப்பாங்க, அப்புறம் குடிமையிலிருந்து 1, பொருளியிலிருந்து 1. அப்ப 5 மதிப்பெண்கள் கோடிட்ட இடத்துல நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பொறுத்துக, வரலாறு 5 மதிப்பெண்கள் எடுத்துடலாம், புவியில 5 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். அப்ப 15 மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். கோடிட்ட இடத்துல ஒரு 5, பொறுத்துக்கல ஒரு 5, 5, 10 எடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா விரிவான விடை வந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தால் பார்த்தீங்கன்னா, வரலாறுல ஒரு 2 விரிவான விடை, புவியில் ஒரு 2, குடிமையில் ஒரு 2, பொருளியில் ஒரு 2. அப்ப இதுல வந்து நம்ம விரிவான விடையில வந்து 8 இருக்கு. அப்ப நம்ம வந்து 8 நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து கட்டாய வினா 42. அப்ப கட்டாய வினா வந்து வரைபடத்தை நம்ம ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய வரைபடத்தை, உலக வரைபடத்தை நம்ம வந்து வரைஞ்சிட்டு மிச்சம் என்ன செய்யலாம், காலக்கூடல ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம். அது போக மீதி இருக்கக்கூடியதில் நம்ம விரிவான விடையை நம்ம சூஸ் பண்ணிட்டு 50 மார்க் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ 50 மார்க் வந்து மிக எளிமையாக நம்ம வாங்கிடலாம். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கட்டாய வினா எதுவோ அதை முதல்ல நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நான் இதுக்குள்ளேருந்தே 50 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன் சார், நான் மேப்புக்கு போகவே இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து மேப்பை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். அடுத்து கடைசியாக பகுதி 4. பகுதி 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, வரலாறுலேருந்து 8 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க தலைப்பு வினாவுக்கு. ஆனால் தலைப்பு வினா வந்து போன வருஷம் மாதிரி
ஒரு நான்கு தலைப்புனா தனித்தனியா கொடுத்து எதை வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஒரு தலைப்புனா அதோடைய சப்டிவிஷன். அப்ப முதல்ல ஒரு தலைப்பு நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய சப்டிவிஷன் இருக்கக்கூடிய தலைப்புனா நீங்க எடுத்து எழுதலாம். அதுக்கு 8 மதிப்பெண்கள் வரும். அதே மாதிரி புவியில் ஒரு 8 இடம் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே 2 பங்காக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 8, அடுத்து ஒரு 8 கொடுத்துருப்பாங்க. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய 8 அட்டன் பண்ணா அதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஆனா அல்லது கொடுத்து இன்னொரு 8 கொடுத்துருப்பாங்க, அதை அட்டன் பண்ணா அதை மட்டும்தான், அந்த 8 மட்டும் தான் அட்டன் பண்ணணும். இல்ல சார், இதுல ஒரு 4 அதுல ஒரு 4 அப்படின்னு சொல்லி நம்ம அட்டன் பண்ண கூடாது. அப்ப இது வந்து 16 மார்க். ஆக மொத்தம் வந்து 100 மதிப்பெண்கள் வாங்கலாம். இப்ப நம்ம 100 மதிப்பெண்கள் எடுக்கிறதுல சில இடங்களில் மட்டும் நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உன்னிப்பாக நம்ம வந்து கவனமாக படிக்க வேண்டிய இடம், கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 1 மார்க் கொஸ்டினில் காரணம் கூற்று காரணம் இந்த கொஸ்டினை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் தான் மதிப்பெண் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூற்று காரணம் என்ற பகுதியை வந்து நம்ம என்ன செய்யணும், புரிந்து படித்து நம்ம வந்து அதை அட்டன் பண்ணணும். அப்போ இதில் 3 மதிப்பெண்கள் இருக்குது, அந்த 3 மதிப்பெண்ணை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சரியான விடையில் இருக்கிறதே நம்ம என்ன செய்யணும், சரியாக வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம். ஆனால் உங்களை வந்து குழப்பக்கூடிய வினாக்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக கூற்று காரணங்கள் வினா அப்படி வந்து இருக்கும். அதனால் இதில் 3 மதிப்பெண்களை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அப்படி தவறோட வந்தோம்னா நிச்சயமாக 14 மதிப்பெண்கள் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல இடர்பாடு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அந்த இடர்பாடை நம்ம கலைஞ்சிட்டோம்னா நிச்சயமா நம்ம 100 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பகுதி 2ல 20 மதிப்பெண்கள், அதுல நம்ம 14 கேள்வி கொடுப்பாங்க, அப்ப 28 மார்க் இருக்கும், அதுல நம்ம 20 மார்க் எடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, 28 கேள்வி வந்து எதுல கேட்பாங்கன்னா பொருளியல் இருந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், பொருளியல் பாடத்தை 2 மதிப்பெண்கள் வந்து நன்றாக படித்திருக்க வேண்டும். அப்படி படித்திருந்தால் நிச்சயமாக 28 நம்பர் கேள்வியை நம்ம எழுதலாம். பகுதி மூன்றில் வந்து எல்லாமே ஈஸி தான், ஆனால் கண்டிப்பாக 42 நம்பர் கொஸ்டின், அது வந்து உலக வரைபடத்தில் வரலாறுலேருந்து ஒரு வரைபடம் கேட்கப்படும். அதில் 5 இடங்கள் கொடுப்பாங்க, அந்த 5 இடங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போரில் இருக்கக்கூடிய எல்லா மேப்பையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தரமாக வந்து நம்ம போட்டு வச்சுருக்கணும். அதில் வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து 42 நம்பர் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 45 மதிப்பெண்கள் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கோடிட்ட இடத்துல ஒரு 5 மார்க்கு, பொருத்துகளில் ஒரு 10 மார்க்கு, 15 மார்க்கு ஈஸியாக வந்துடும். இதில் ஒரு மேப்பில் ஒரு 5 மார்க்கு, காலக்குள்ள ஒரு 5 மார்க்கு. அப்போ மிச்சம் கூட நம்ம என்ன செய்யலாம், அழகாக வந்து வேறுபடுத்து எழுதலாம் புவியியலில். அதுக்கப்புறம் வந்து விரிவான விடையில் நம்ம செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம், 50 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது கொஸ்டின் நம்பர் 42. பகுதி 4ல தலைப்பு வினா, தலைப்பு வினானாவே உங்களுக்கு தெரியும், வரலாறுலேருந்து கேட்கக்கூடிய தலைப்பு வினாக்கள். இதில் வந்து 43 நம்பர் கொஸ்டின்ல இருந்து இதை ஆரம்பிக்கும். 43 A-ல ஒரு 4 மார்க்கும், 43 E-ல ஒரு 4 மார்க்கும், C-ல ஒரு 4 மார்க்கும் அப்படின்லாம் எழுத முடியாது. அப்போ ஒரு தலைப்படுத்தினா அதுக்கக்கூடிய A, B அதை விட்டாச்சுன்னா C, D இந்த மாதிரி வினாக்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பார்வையற்ற மாணவர்கள், இதில் பகுதி 3ல பார்வையற்ற மாணவர்கள் வந்து காலக்கோடு வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டும் அவங்க எழுதினா மட்டும், குறிப்புகள் எழுதினா மட்டும் போதும். அதே மாதிரி பகுதி 4ல வந்து புவியில் வரைபடம் இருக்கும், அவங்க என்ன செய்யணும்னா இடங்களை குறித்து காட்டணும் அப்படின்னு தேவையில்லை. அதற்கு பதிலாக அவங்க வந்து இடங்களுடைய குறிப்புகளை மட்டும் எழுதினா போதும்.
நிச்சயமாக இதை அனைத்தையும் நாம் கவனத்தில் வைத்து கொண்டால் நிச்சயமாக 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கலாம். ஆகவே நீங்கள் அனைவரும் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதற்கும், குறைந்த அளவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எளிதில் 50 மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் அருமையான ஒரு வினா தொகுப்பு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா அருமையாக நல்ல மதிப்பெண்ணோடு எடுக்கலாம். பிற்கால வாழ்க்கைக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இது பயன்படும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இதனை விடைபெறுகிறேன். இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக பதிவு செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய சேனல் வந்து கல்வியுடைய வழிகாட்டுதலுக்கு நாங்கள் இந்த சேனல் பயன்படுத்தி இருக்கோம். உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.